லிபியாவில் உடைமை என அனைத்தையும் பறிக்கொடுத்துவிட்டு தவித்து நிற்கும் மக்களை அடுத்தடுத்த துயரம் துரத்தி கொண்டே வருகிறது நீரில் அடித்து வரப்படும் உடல்கள் இடிபாடுகளுக்கு மத்தியில் சிக்கிய உடல்கள் என எங்கும் மரண ஓலம் கேட்கும் லிபியாவில் தற்போது நோய் தொற்று பரவும் ஆபத்தும் அதிகரித்து வருகிறது கலப்படமான நீர் போதிய சுகாதார வசதியற்ற நிலை என நோய் தொற்று பரவுவதற்கான அனைத்து சூழலும் அங்கு குடிக்கொண்டிருப்பதாக ஐநா எச்சரித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்கும் ஐநாவின் ஒன்பது முகமைகள் உதவிக்கரம் நீட்டி வருகின்றன என ஐநா தெரிவித்துள்ளது பதினைந்தாயிரம் மக்களுக்கு மூன்று மாதங்கள் தேவையான மருத்துவ கிட்களும் ஐநாவால் வழங்கப்பட்டுள்ளது லிபியாவில் டேனியல் என்ற புயல் ஏற்பட்டு இரு அணைகள் உடைந்ததில் டெர்னா என்ற நகரமே மொத்தமாக சிதைந்துவிட்டது இந்த வெள்ளத்தால் இதுவரை பதினோறாயிரத்தை முன்னூறு பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோரை காணவில்லை என ஐநா தெரிவித்துள்ளது உயிரிழந்தோரை மொத்தமாக புதைக்கும் அவலமும் அங்கு நடந்தேறியுள்ளது அவ்வாறு ஆயிரம் உடல்கள் ஒரே இடத்தில் புதைக்கப்பட்டதாக ஐநா தெரிவித்துள்ளது இது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு மீளா வேதனையை கொடுத்துவிடும் என்பதால் இதனை நிறுத்த வேண்டும் என மீட்பு பணியாளர்களிடம் ஐநா கேட்டுக்கொண்டுள்ளது நீர் இருக்கும் பகுதிக்கு அருகாமையில் இம்மாதிரியாக மொத்தமாக உடல்களை புதைக்க வேண்டாம் என்று தொண்டு நிறுவனங்களும் கேட்டுக்கொண்டுள்ளன நீர் ஒரு பக்கம் இடிபாடுகள் மறுபக்கம் என பாதிக்கப்பட்டவர்களை தேடுவதிலும் உடல்களை மீட்பதிலும் பெரும் சிரமம் நீடித்து வருகிறது லிபியாவின் கோர வெள்ளத்தில் தனது குடும்ப உறுப்பினர்களை இழந்து நிற்கும் பல பேரில் முகமது ஒருவர் அவரின் மூன்று மகள்களை அவர் இழந்துவிட்டார் அதில் ஒருவருக்கு நான்கு வயது மற்ற இருவருக்கு ஏழு மற்றும் எட்டு வயது நான் ஐந்து நாட்களாக அவர்களை தேடிக்கொண்டிருந்தேன் அவர்கள் எனது மாமியாருடன் உறங்கிக் கொண்டிருந்தனர் எனது மாமியாரின் உடலை நாங்கள் கண்டறிந்து விட்டோம் ஆனால் குழந்தைகளின் உடல்கள் இன்னும் கிடைக்கவில்லை அவர்கள் உயிரோடி இருப்பார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை அதுதான் கடவுளின் விருப்பம் போல அவர்கள் இறந்துவிட்டனர் டேனியல் புயலில் அணை உடைந்ததற்கு அவை சரியாக பராமரிக்கப்படாததே காரணம் என்ற குற்றச்சாட்டுகளும் பரவலாக உள்ளன எனவே இந்த வெள்ளம் எவ்வாறு இத்தகைய பேரழிவை ஏற்படுத்தியது என உடனடியாக விசாரிக்க வேண்டும் எனவும் குரல்கள் எழுந்துள்ளன அதேபோல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அவர்களிடம் என்ன கூறப்பட்டது என்பது குறித்தும் முரண்பட்ட தகவல்கள் உலா வருகின்றன வீட்டிலேயே தங்க வேண்டுமா அல்லது தப்பித்து ஓட வேண்டுமா என்று தங்களுக்கு சரியான தகவல்கள் வழங்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் பிபிசியிடம் தெரிவித்தனர் இருப்பினும் எந்தவித எச்சரிக்கையும் இந்த பெரு வெள்ளத்திலிருந்து தங்களை காப்பாற்றி இருக்குமா என்பது தெரியவில்லை என்கிறார் அகமது ஃபரா வந்த மலை மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்கள் வீட்டின் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் பிழைத்திருக்க முடியாது காற்று அவ்வளவு வேகமாக வீசியது அது அனைத்தையும் அளித்துவிட்டது எதையும் விட்டு வைக்கவில்லை எல்லாவற்றையும் கொண்டு சென்று விட்டது இந்த மோசமான சூழலிலும் ஒரே ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்காக பணி செய்ய வரும் தன்னார்வலர்கள் தன்னார்வலர்கள் குழுவை சேர்ந்த உசாம் எல்தீன் முகமது அமாத் அதிர்ஷ்டவசமாக தங்களால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் மற்றும் மகள்களை காப்பாற்ற முடிந்தது என்றும் ஆனால் அதில் கணவரை மட்டும் காப்பாற்ற இயலவில்லை என்றும் தெரிவித்தார் கண்களில் கசியும் நீரை கட்டுப்படுத்திக் கொண்டும் மனதை திடப்படுத்திக் கொண்டும் இந்த பணியில் ஈடுபடுவதாக அவர் கூறினார் நாம் அனைவரும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் நாம் அவரிடமே திரும்பி சென்று விடுகிறோம் நேற்று மட்டும் பதினெட்டு உடல்களை நான் வெளியே எடுத்தேன் அதே சமயம் ஒரு பெண் மற்றும் அவரின் இரு குழந்தைகளை நாங்கள் மீட்டெடுத்தோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரின் கணவரை காப்பாற்ற முடியவில்லை நாங்கள் கடலில் உடல்களை தேடிக் கொண்டிருக்கிறோம் எனவே தேடுதல் பணி மிகவும் கடினமாக உள்ளது நிலைமை மிக மோசமாக உள்ளது என்னால் எதையுமே கூற முடியவில்லை லிபிய நாட்டு குடிமகனாக ஒவ்வொரு உடலையும் எடுக்கும் போது எனக்கு அழுகி வருகிறது நான் அழுகிறேன் அதை என்னால் கையாள முடியவில்லை ஆனால் அதுதான் கடவுளின் விருப்பம் போல எனவே எங்களின் மனதை திடப்படுத்திக் கொண்டு உடல்களை வெளியே எடுக்கிறோம் புயலடித்து ஒரு வார காலத்திற்கும் மேலாக ஆன பிறகும் லிபியாவில் உடல்களை தேடும் பணிகள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது